So hi guys, welcome to our channel FireStay. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இசி கேப்போட சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இசி கேப்போட யூஸ் என்னென்னா நீங்கள் டிவியில் பார்க்குறத அப்படியே நம்ம லேப்டாப்பில் பார்க்கலாம் இந்த இசி கேப் கேபிளில் டூ பாயிண்ட் ஓ யூஎஸ்பி போட் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு தென் லெஃப்ட் ரைட் ஆடியோ பின் வீடியோ பின் எடுத்து நம்ம செட்டாப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம டிவியில் பார்க்குறத அப்படியே நம்ம லேப்டாப்பில் பார்க்கலாம் அது எல்லாமே நான் டீட்டெயில்டாக வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் இதை லேப்டாப்பில் பார்க்க உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை அந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குறப்ப அதிலே ஒரு சிடி இருக்கும் அந்த சீடியில் தான் அதோட ஆப் இருக்கும் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கங்க So first, நம்ம DV driver open பண்ணி நம்மளோட CD insert பண்ணிக்கலாம் அந்த சிடியில் தான் அவங்களோட ப்ராடக்ட் கீ இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சீடியை பத்திரமா வச்சுக்கோங்க தென் வந்து this PC OR my computer இருக்கும் அதை click பண்ணி உங்களோட E drive போங்க DVD OR W இருக்கும் So, E drive மேலே double click பண்ணலாம் இப்போ டபுள் click பண்ணோனே கொஞ்ச நேரம் இது மாதிரி வரும் பிசி சேஞ்ச் மேக் சேஞ்சஸ்னு வரும் தென் எஸ் கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்தோன்னே லாங்குவேஜ் கேட்கும் ஃப்ரென்ச் இருக்குது இங்கிலீஷ் தென் ஸ்பெயின் ஜப்பான் எல்லாமே இருக்குது நம்ம இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே செட்டப் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு செட்டப் ப்ராசஸ் உடனே இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்குது நெக்ஸ்ட்டு கொடுங்க தென் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அவங்களோட லைசன்ஸ் எல்லாமே இருக்கும் வேணால் படித்து பாருங்கள் தென் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துர்லாம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த ஆப் வந்து உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் ஆகணும்னு கேட்குறாங்க நான் டிஃபால்ட் சி ட்ரைவ் ஃபோல்டரே வச்சுக்கிறேன் டிஃபால்ட்டாகவே வச்சுக்கோங்க எல்லாருமே இது மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் போய் ஃபோல்ட்ரு சூஸ் பண்ணணும் டிஃபால்ட் தான் எப்போதுமே பெஸ்ட்டு தென் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அந்த ஃபோல்டர் பேர் என்ன போய் சேவ் ஆகணும்னு கேட்குறாங்க அதுவும் டிஃபால்ட்டே இருக்கட்டும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இன்ஸ்டால் கொடுத்துடலாம் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் கீழே இன்ஸ்டால் ஆகிட்டுருக்க பாருங்கள் இப்போ நான் சென்டரில் காமிக்கிறேன் பாதி இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓகே ஃபுல்லாகவே இன்ஸ்டால் ஆனே ஃபினிஷ் கொடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு அந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அந்த ஆப்போடையே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலும் இன்ஸ்டால் ஆகிருக்கும் அது என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பிடிஎஃப் ஃபைலில் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் மேனுவல் புக்னே சொல்லலாம் இப்போ அந்த ப்ராடக்ட்டோடயே உங்களுக்கு மேனுவல் புக் கொடுப்பாங்க அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் அவ்வளோ கிளியராக இருக்காது அது இது தான் அதுவும் அதுதான் இதுவும் ஓகே ஆனால் இது கொஞ்சம் கிளியராக கலர் பிரிண்டில் இருக்கும் அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுறது என்னென்ன பார்ட்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க பாக்ஸில் என்ன இருக்குது லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு தென் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி பேர்ன் பண்ணுறது எல்லாமே ஏ டு செட் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணலாம் ஸோ ஆப் நான் கிளிக் பண்ணுறேன் தான் இருக்கும் ஓகே இப்போ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் தென் இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் தென் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை இங்கே போய் ட்ரான்சேக்ஷன் போட்டு எடிட்டும் பண்ணிக்கலாம் தென் இங்கே பேர்ன் ஆப்ஷனில் போய் பேர்ன் பண்ணிக்கலாம் அங்கே எரேஸ் ஆப்ஷன் இருக்குது மேலே காப்பி பேஸ்ட் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது டிஸ்க் இன்ஃபோலாம் இருக்குது இது ஒரு சூப்பரான ஆப் தென் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகணும் உங்களோட கேமரா ஆகணுமா இல்லை நீங்கள் ஈசி கேப்போட அந்த டிவைஸ் ரெக்கார்ட் ஆகணுமா தென் வீடியோ டைப் ஃபார்மட் குவாலிட்டி எல்லாமே இருக்குது சூப்பரான ஆப் பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க தென் அவுட் புட் ஃபோல்ட்ரு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது எந்த டிவைஸில் ஐ மீன் எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணும் அதுவும் நான் டிஃபால்ட்டே வச்சு ஓகே கொடுத்துட்றேன் தென் இப்போ நம்ம செஞ்சிருக்க ப்ராஜெக்ட் சேவ் ஆகணுமானு கேட்குறாங்க க்ளோஸ் பண்ணுறப்ப நீங்களும் எந்த ஃபோல்டரோ அதை போட்டு சேவ் பண்ணால் சேவ் பண்ணிக்கோங்க நான் இப்போ சேவ் பண்ண ஸோ க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஈஸி கேப் டிவைஸ் எப்படி மொபைலில் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் ஊடிசி கேபிளோட நம்ம மொபைலையும் இந்த டூ பாயிண்ட் ஓ யூஎஸ்பி போட்டையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலுக்கு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்மளோட செட்டப் பாக்ஸில் இருக்கிறத ஐ மீன் டிவியில் இருக்கிறத அப்படியே நம்மளுக்கு ஃபோன்லேயும் பார்க்கலாம் லேப்டாப்லேயும் பார்க்கலாம் இது ஒரு சூப்பரான டிவைஸ்னே சொல்லலாம் இந்த டிவைஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிங் மை இந்த வீடியோ ஸ்க்ரைப் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுங்க கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்